ப்ளஸ் ஒன் மேக்ஸு யூனிட் த்ரீ எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் டுவெல்த்து கொஷின் எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் சி டேன் தீட்டா ஈக்குவல் டு பிஇ அண்டு பி சீக்வன் தீட்டா ப்ளஸ் டி டேன் தீட்டா ஈக்குவல் டு சின்னு ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கிவன்ட்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஈக்வேஷனையும் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஏ சீக்வன் தீட்டா ப்ள மைனஸ் சி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி செகண்ட் ஈக்குவேஷனு பி சீக்வன் தீட்டா ப்ளஸ் டி டேன் தீட்டா ஈக்குவல் டு சி எலிமினேட் தீட்டா அப்படின்னா அதோடய மீனிங் என்ன அப்படின்னாக்கா ஸோ நம்ம கிட்ட இருக்கிற கான்ஸ்ட்டு ஏபிசிடிங்கிறது கான்ஸ்டு ஸோ இந்த சீக்கன் தீட்டா டேன் தீட்டா இல்லாத ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனில் ஏபிசிடி மட்டும் தான் இருக்கும் ஸோ அதுதான் எலிமினேட் ஃப்ரம் தீட்டா அப்படிங்கிறது எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோனாக்கா ஃபஸ்ட்டு டேன் தீட்டாவையும் சீக்கண்ட் தீட்டாவையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஸோ டேன் தீட்டா கண்டுபிடிக்கினாக்காக்காக்காக்காக்காக்க சீக்கண்ட் தீட்டாவே எலிமினேட் பண்ணணும் ஸோ இங்கே ஏ சீக்கண்ட் தீட்டா பி சீக்கண்ட் டீட்டான் அப்போ இங்கே பியால் மல்டிப்ளை பண்ணிடலாம் இங்கே ஏவால் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை பி நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை ஏ ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஏபி சிகன் தீட்டா மைனஸ் பிசி தேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஸோ ஒவ்வொரு டேர்மையும் பிஆால் மல்டிப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்வேஷன் ஏவால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபிசிகன் தீட்டா ப்ளஸ்ஸு ஏடி தேன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அதனால் சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ கீழே இருக்கிறது ஈக்குவேஷன் மேலே இருக்கிறதோட சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்போ இந்த ப்ளஸ் இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ கீழே இருக்கிறத மேலே சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ இங்கே சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க இங்கே இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா ஸோ இதில் வந்து ஏடி டேன் தீட்டா ப்ளஸ் பிசி டேன் தீட்டா நம்மளுக்கு வரும் அதாவது எப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து த்ரீன்னு வச்சுக்கலாம் இதை ஃபோர்னு வச்சுக்கலாம் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா ஃபோர் மைனஸ் த்ரீ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் த்ரீ மைனஸ் ஃபோர்னு சப்ட்ராக்ட் பண்ணல ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படி பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும் அப்போ டேன் தீட்டா டேன் தீட்டாவில் நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா ஏடி ப்ளஸ் பிசி ஏன்னா டேன் தீட்டாவை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடி பிளஸ் பிசிங்கிறது நம்மளுக்கு வரும் ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ டேன் தீட்டா ஏடி பிளஸ் பிசி ஈக்குவல் டு சப்டேட் பண்ணும்போது இங்கே ஏசி ஸோ இதை தான் சப்டேட் பண்ணுறோம் அப்போ b square ஸ்கொயர் tan டேன் தீட்டாங்கிறது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா tan தீட்டா ஈக்குவல் to ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் divided பை இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாக்கா ஏடி பிசி ஸோ அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசிங்கிறது தான் டேன் தீட்டா ஓகே நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் சீ சீக்கன் தீட்டாக கண்டுபிடிக்கலாம் சீக்கன் தீட்டா கண்டுபிடிக்கிறதுனாக்கா டேனை எலிமினேட் பண்ணணும் ஸோ இங்கே சி இருக்குது டி இருக்குது அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டிஆால் மல்டிப்ளை பண்ணிடலாம் செகண்ட் ஈக்குவேஷனை சியால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ தான் நம்மளுக்கு secant கிடைக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா first equation, second equation le, C, uh, C can't theta can't மல்டிட்டி பை டி செ செ செகண்ட் ஈக்குஷன் மிட்டபை சி ஸோ ஃபஸ்டு ஈக்குவேஷனை டிஆால் மல்டிப்ளை பண்ணுறோம் செகண்ட் ஈக்குவேஷனை சியால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ டியால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் ஏ டி சீகன் தீட்டா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது ஏடி சீகன் தீட்டா மைனஸ் சிடி டேன்தீட்டா ஈக்குவல் to பிடி ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து சியால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது பிசிசிகன் தீட்டா ப்ளஸ்ஸு cd tan theta equal to சி ஸ்கொயர் ஸோ இப்போ இதோ இந்த ரெண்டு ஈக்வேஷனும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலானாக்கா ஆட் பண்ணலாம் ஏன்னா ஆட் பண்ணும்போது இங்கே மைனஸ் சிடி டேன் தீட்டா இருக்குது இங்கே ப்ளஸ் சிடி tan theta இருக்குது இது ரெண்டு கேன்சல் ஆட் பண்ணும்போது அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அப்போ சீக்கன் தீட்டா வெளியே எடுத்துட்டிங்கனாக்கா சீக்கன் தீட்டா இன்டூ ஏடி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருது ஸோ அப்போ சீக்கன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஸோ இதில் சீக்கண்ட் தீட்டா அப்படிங்கிறது secant theta இன்ட்டு ஏடி plus பிசி equal to c ஸ்கொயர் ப்ளஸ் பிடி நம்மளுக்கு கடிக்கிது. secant தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஸோ secant theta, secant theta equal to, இந்த ad plus பிசி இந்த பக்கம் ஒன்று வந்தால் டிவைட் அப்பா, அப்போ square ஸ்கொயர் ப்ளஸ் பிடி by பை ஏடி bc. பிசி ஸோ அப்போ டேன் தீட்டாங்கிறது இது theta தீட்டாங்கிறது இது இந்த டேன் தீட்டா சீக்வன் தீட்டா நமக்கு ரிலேட்டடான ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னாக்கா வி நோ தட் சீக்வன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஸோ இதை வச்சு நம்ம இதை ரெண்டே கனெக்ட் பண்ணிடலாம் சீக்வன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது இதை இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா டேனுங்கிறது நம்ம இங்கே இருக்குது அப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸோ இதுவும் டினாமினேட்டர் இதே தான் அப்போ ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது லைக் ஃப்ராக்ஷன் இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் காமனாக நம்ம இந்த பக்கத்துக்கு போயிடலாம் அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது காமனாக அந்த பக்கம் வந்து ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் அப்போ ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஸோ இதில் மைனஸில் இருக்குது அந்த பக்கம் போனால் ஆயிரும் அப்போ நமக்கு ஆன்சர் சி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிடி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஸோ இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்